கொரோனா வருதோ இல்லையா பசிய பொறுத்துக்க முடியாம நாளைக்கு கடத்துக்கு வரதானம் செய்வாங்க அவங்க மோடி ஒரு சல்லி காசு கொரோனாவை எதிர்க்கிறதுக்கு ஒதுக்காம வெறும் வாயால் மட்டும் கை தட்டுங்க கால் தட்டுங்கன்னா கை தட்டுனா கால் தட்டுனா எல்லாம் சரியா போயிருமா மத்திய அரசோ மாநில அரசோ உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தா எடுக்காது விளைவுதான் உணவகங்கள் திறந்ததா கூட அங்க போய் பார்சல் வாங்குறதுக்கு மக்களுடைய என்ன காசு எப்படி இருக்கும் அவங்கள பாராட்டக்கூடிய மோடி என்ன பண்ணியிருக்கணும் கை தட்டுக்குன்னு சொன்னால் சரியா போச்சா கை தட்டுனா அவங்களுக்கு பாராட்டு வந்துருமா என்ன வரும் ஒரு சாதாரண தினக்கூலி தொழிலாளியோ ஒரு மத்தியதர குடும்பத்தில் இருக்கிறவரோ நாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து எனக்கு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாரா கொரோனா வைரஸ் என்கிற கோவிட் பத்தொம்போது என்கிற அந்த வைரஸ் நோய் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் தொடர்ந்து ஊரடங்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அனைத்தும் லாக்டவுன் என்று சொல்லக்கூடிய நிலைமை என்பது அறிவிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு சிறு தொழில்கள் ஆலைகள் அனைத்தும் முடங்கி கிடக்கிற அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இன்றைக்கு மத்திய அரசு மாநில அரசுகள் இந்த நோய் பரவாமல் தடுப்பதற்கு தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அந்த அமல்படுத்துவது என்பது தேவையானது அவசியமானது ஏனென்றால் இப்படி தனிமைப்படுத்தி கொள்வதன் மூலமாகத்தான் அந்த நோய் பர வேகமாக பரவுகிற அந்த நோயை கட்டுப்படுத்த முடியும் இந்த ஆபத்தில் இருந்து தப்பிக்க முடியும் என்பது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க செய்கை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆனால் அதே சமயம் இன்றைக்கு இவ்வளவு பரபரப்பாக இவ்வளவு தீவிரமாக ஊரடங்கு உத்தரவுகளை வெளியிடக்கூடிய இந்த அரசுகள் முன்கூட்டியே இந்த தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் இந்த அளவுக்கு பதட்டம் இந்தியாவில் ஏற்பட்டிருக்காது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏன்னா டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சீனாவில் ஊகான்கிற நகரத்தில் வந்து இந்த கொரோனா வைரஸ் என்கிற நோய் வந்த பிறகு உலக சுகாதார நிறுவனம் உடனடியாக எல்லா நாடுகளையும் எச்சரிக்கை செய்து இந்த மாதிரி ஒரு நவீன ஒரு மோசமான கொரோனா வைரஸ் என்கிற நோய் வைரஸ் வந்திருக்கிறது இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே உலக நாடுகள் அத்துணையும் உரிய எச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் அப்போதே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரையில் முதன் முதலிலே கேரளாவிலே இப்படிப்பட்ட மூன்று மாணவர்கள் அந்த நகரத்தில் நகரத்திலேருந்து கேரளாவுக்கு வந்தபோது அங்கே இந்த வைரஸ் நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பலகட்ட நடவடிக்கைகளை அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பினராயி விஜயனும் அங்கே இருக்கிற அரசும் பலகட்ட நடவடிக்கைகளை எடுத்து அந்த நோய் பரவாமல் தடுத்தார்கள் ஆனால் உண்மையிலேயே இந்திய பிரதமர் இந்த மாதம் இருபதாம் தேதி அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு சற்றேர குறைய ஒன்றரை மாதங்கள் கழித்த பிறகுதான் இந்த இருபதாம் தேதி அன்றைக்கு அவர் மக்கள் மக்களுக்கு தொலைக்காட்சியில் பேசுகிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மாதிரி கொரோனா வைரஸ் வந்திருக்கிறது இதை தனிமைப்படுத்தி கொள்ளணும் ஆகவே இருபத்தி ரெண்டாம் தேதி க மக்களுடைய ஊரடங்கு என்று அவர் அறிவிக்கிறார் நான் என்ன கேட்குறேன்னா ஏன் இத்தனை ஆண்டு எத்தனை நாட்களாக மத்திய அரசு என்ன செஞ்சுது இன்னும் சொல்ல போனால் இது வந்து உள்நாட்டில் இந்த வைரஸ் உற்பத்தி ஆகலை உள்நாட்டில் இந்த வைரஸ் யாருக்கும் வரலை வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் மூலமாக வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிற பயணிகள் மூலமாகத்தான் இந்த நோய் தொற்று ஏற்படுகிறது அப்படியானால் இந்த அரசாங்கம் குறைந்தபட்சம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய விமான நிலையங்கள் விமான பயணிகள் அத்துணை பேரையும் கட்டுப்படுத்தி சோதித்து அவர்களுக்கு கொரோனா வைரஸ் இருக்கிறதா இல்லையா என்பதை ஆரம்பத்திலேயே தடுத்திருப்பார்களே ஆனால் இன்றைக்கு இந்த நோய் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பரவ வேண்டியதில்லை இந்த அளவுக்கு இந்தியாவில் பரவ வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு இந்தியாவே இன்றைக்கி அமளிதுமொழி ஆக வேண்டிய இப்படிப்பட்ட நிலைமை என்பது ஏற்பட்டிருக்காது எனவே அன்றைக்கெல்லாம் உலக சுகாதார நிறுவனம் அச்சுறு எச்சரித்த பிறகும் கூட ரெண்டரை மாதங்கள் கழித்த பிறகு தான் முதல் முதல்ல மத்திய அரசு விழித்து கொண்டு இந்த ஊரடங்கை பிறப்பித்தாங்க இன்றைக்கு கூட பிரதமர் என்ன சொல்கிறாருனா இந்த மக்களுக்கு போதுமான அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னு மக்களை வந்து குறை சொல்லிருக்கிறார் நான் என்ன கேட்குறேன் இவ்வளவு தாமதமாக நீங்கள் நடவடிக்கை எடுத்தது மட்டும் இல்லை உங்கள் உரையிலே என்ன சொல்கிறீங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு நாளைக்கு ஜனதா ஊரடங்கு அப்படின்னு சொல்கிறீங்க மக்கள் ஊரடங்குங்கிறீங்க அப்போ ஒரு நாள் ஊரடங்குல இந்த நோய் கட்டுப்படுத்திடுமா பரவாமல் தடுத்துட முடியுமா உலக நாடுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் கூட இது நீடிக்குங்கிறாங்க இன்றைக்கி ஒலிம்பிக்கு வந்து ஜூலை மாதம் நடக்க போகுது அதையே நடத்தலாமா வேண்டாமான்னு இன்றைக்கி வந்து இருக்காங்க ஒத்தி வைக்கப்படும் ஜூலை மாதத்தில் நடக்க வேண்டிய ஊத்து ஒலிம்பிக் போட்டியை இன்றைக்கி ஒத்தி வைக்கலாமான்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு நாள் மட்டும் ஊரடங்குன்னு அறிவிச்சுட்டு மக்கள் இதுக்கு ஒத்துழைப்புக்கலாம் இன்றைக்கி எல்லோரும் ரோட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த நியாயம் எந்த நியாயமும் இல்லை மத்திய அரசோ மாநில அரசோ உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தா எடுக்காதனுடைய விளைவுதான் தான் இந்த மோசமான பாதிப்புகளுக்கு இன்றைக்கி தமிழ்நாடும் இந்தியாவும் உள்ளாகி இருக்கிறது என்பதை நான் ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தோடு சுட்டி காட்ட விரும்புகிறேன் இது ஒரு அரசியல் பிரச்சனை இல்லை ஆனாலும் கூட அரசு எடுக்க தவறிய விஷயங்களை இன்றைக்கி சுட்டி காட்ட வேண்டியது எங்களுடைய அடிப்படை கடமை என்கிற அடிப்படையில் நான் அந்த நேரத்தில் சுட்டி காட்ட விரும்புகிறேன் இப்போ மக்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரோட்டுக்கு வராதிங்க வெளியில் போகாதீங்க வீட்டை விட்டு போகாதீங்க எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் போடுறீங்க அரசாங்கத்துக்கு இந்த இதெல்லாம் கிடையாது நாடாளுமன்றம் இன்றைய வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சட்டமன்றத்தை ரொம்ப போராடிய பிறகுதான் எல்லாம் இன்றைக்கி வந்து நாங்கள் சபைக்கு வரமாட்டோம்னு புறக்கணித்த பிறகு தான் நாளையோட சட்டமன்றத்தை முடிக்கிறாங்க அது கூட சட்டமன்றத்தை ஒத்தி வைக்கலை அவங்க செய்ய வேண்டிய எல்லா விதமான மசோதாக்களை நிறைவேற்றி முடித்துவிட்டு நாளைக்கு நிறைவாக சட்டமன்றத்தை நிறைவு செய்ய போகிறாங்க ஆகவே மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த எச்சரிக்கை உங்களுக்கு இல்லைங்கிற போது மக்கள் எப்படி அது சீரியஸாக எடுத்துக்குவாங்க எப்படி மோடி வந்து எதிர்பார்க்குறாரு இன்றைக்கி இறுதியாக பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி மக்களுக்கு வேண்டிய மு முப்பத்தி தேதி ஊற வரைக்கும் ஊரடங்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தமிழ்நாட்டில் ஒம்பது மாநிலங்களில் ஊரடங்கு பன்னும் பல மாவட்டங்களில் ஊர மாநிலங்களில் ஊரடங்குன்னு இன்றைக்கி அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க நான் என்ன சொல்லுவேன்னா இது ரொம்ப ரொம்ப தேவை நீங்கள் ஆரம்பத்தில் செய்ய தவறிந்தாலும் கூட இன்றைக்கி காலதாமதமாக இருந்தால் கூட இந்த எச்சரிக்கை நடவடிக்கை எல்லாமும் தேவையானது என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது இன்னும் சொல்ல போனால் கடுமையாக அமலாக்க வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறது இதுக்கு மக்கள் முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும் ஆர்எஸ்எஸ் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஆனால் அதே சமயம் இன்றைக்கி முதலமைச்சர் வந்து அறிவிக்கிறார் ஏன்னால் இந்த இந்த நாளை நம்ம இந்த நூ நூற்றி நாற்பத்தாறு தடை உத்தரவு இருக்கிற போது என்னென்னலாம் நடக்கும் என்னென்ன நடக்கக்கூடாதுன்னு அவர் அறிவிக்கிறார் உணவகங்கள் திறந்திருக்கும் ஆனால் அங்கே போய் மக்கள் வந்து சாப்பிடக்கூடாது பார்சல் தான் வாங்கிட்டு போகணும் டீ கடை திறந்துருக்கோம் ஆனால் டீ அங்கே போய் குடிக்கூடாது கூட்டமாக போய் குடிக்கக்கூடாது அப்புறம் எங்கெங்கே எப்படி போகணும் இதெல்லாம் வாங்க அம்மா உணவகம் திறந்துருக்கும் இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க நான் என்ன ஏன்னா உணவகங்கள் திறந்ததுதான் கூட அங்கே போய் பார்சல் வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட என்ன காசு எப்படி இருக்கும் இன்றைக்கி சென்னை நகரத்தில் கிட்டத்தட்ட அறுபது சதமான மக்கள் அன்றாட உழைப்பாளிகள் சென்னை நகரத்தில் முழுவதும் இருக்கிற குப்பங்களில் குடியிருப்புகளில் இந்த சாதாரண அந்த குடியிருப்புகள் கூடிய ஏழை எளிய மக்கள் தின அன்றாட உழைப்பாளிகள் ஆட்டோ ஓட்டுறவங்க மூட்டை தூக்குறவங்க கட்டுமானத்தில் வேலை செய்கிறவங்க போன்ற போன்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அன்னன்னைக்கு போனால் தான் வருமானம் இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான தினக்கூலி உழைப்பாளிகள் இருக்கிறாங்க விவசாய தொழிலாளிகள் இருக்கிறாங்க நூறு நாள் வேலை செய்யலை நம்பி இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான நீங்கள் வருமானத்துக்கோ எந்த விதமான நிவாரண உதவியோ அறிவிக்காமல் நீங்கள் கட்டுப்பாடுகளை மக்களும் மட்டும் போட்டிங்கன்னாக்கா எப்படி மக்கள் வந்து இந்த கட்டுப்பாடுகளை ஏற்றுக்க முடியும் வே அவங்களுக்கு வேலையை தேடி வரி வரவே முடியலன்னா எப்படி அவங்களால சாப்பிட முடியும் எனவே கொரோனாவில் பாதிக்கக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு கரெக்டு தான் ஆனால் நீங்கள் மாற்று ஏற்பாடுகள் போலனா நாளைக்கு வந்து சாவுகள் தானே தமிழ்நாட்டில் வரும் பசினால் தானே மக்கள் வாடுவாங்க பசி பசி கொரோனா வருதோ இல்லையா பசியை பொறுத்துக்காக முடியாமல் நாளைக்கு கடத்திற்கு வரதானம் செய்வாங்க அவங்க இன்னும் சொல்ல போனால் நான் என்ன சொல்கிறேன்னா கேரளா இருக்க அரசாங்கம் எவ்வளவு இந்தியாவுக்கே ஒரு முன்முதாரணமாக அறிவித்தாங்க இருபது கோடியை முதலமைச்சர் உடனடியாக அறிவித்து எல்லா மக்களுக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராத அளவுக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சுருக்கிறார் நூறு நாளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சம்பள இழப்பு ஏற்படுதா அந்த சம்பளத்தை நாங்கள் கொடுக்குறோம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து ஆயிரம் ரூபா நாங்கள் வந்து கொடுக்குறோம் முதியோர் பென்ஷன் வாங்குறீங்கன்னா ரெண்டு மாதம் பென்ஷனை முன்னாடியே நாங்கள் வந்து அட்வான்ஸாக கொடுத்துட்றோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவசமாக உணவுப் பொருட்கள் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அந்த அரசாங்கம் அறிவிக்குது மோடி அரசாங்கத்துக்கிட்ட எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி வேண்டுகோள் வச்சார் ஏழரை கோடி டன் வந்து உணவு தானியங்கள் கடங்கில் அடைச்சி கிடக்கு அதையெல்லாம் எடுத்து மானியங்களுக்கு கொடுத்து மக்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள் பசியில் வாடக்கூடாது மக்கள் அப்படின்னு சொன்னாங்க இன்னை வரைக்கும் மோடி அறிவிக்கலையே மோடி ஒரு சல்லி காசு கொரோனாவை எதிர்க்கிறதுக்கு ஒதுக்காமல் வெறும் வாயால் மட்டும் கை தட்டுங்க கால் தட்டுங்கன்னா கை தட்டுனா கால் தட்டினா எல்லாம் சரியாக போயிடுமா இன்னும் சொல்ல போனால் இந்த பணியில் அர்ப்பணிப்பு உணர்வோடு ஈடுபடக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார ஊழியர்கள் ராத்திரி பகலாக பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க உயிரை பணியை வச்சு பணியாற்றுறாங்க அவங்கள பாராட்டக்கூடிய மோடி என்ன பண்ணியிருக்கணும் கை தட்டுக்குன்னு சொன்னால் சரியா போச்சா கை தட்டுனா அவங்களுக்கு பாராட்டு வந்துருமா என்ன வரும் அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் பாதுகாப்பு கவசங்கள் கூட வழங்கப்படலை கையுறைகள் கூட வழங்கப்படலை காலணிகள் முறையாக வழங்கப்படலை அவங்களுக்கு நோய் தொற்று வந்தால் அதுலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன ஏற்பாடுன்னு கிடையாது அவங்களுக்கு இதுக்கான ஒரு ஸ்பெஷல் இன்சென்டிவ் எதுவும் கொடுக்கப்படலை எல்லாரையும் பார்த்து நீங்கள் கை தேட்டுக்கினா பிரதம மந்திரி என்ன ஏதாவது வேடிக்கை காட்டுறாரா அப்படின்னே புரிய மாட்டேங்குது ஒரு சீரியஸாக இருக்கிற பிரதம மந்திரி என்ன பண்ணியிருக்கணும் இப்படிப்பட்ட பணியில் ஈடுபடுகளுக்கு என்னென்ன செஞ்சுருக்கணும் நம்ம சொல்ல வேணாமா அவங்க இன்றைக்கி என்ன செய்கிறாங்க நாளைக்கு எல்லாம் போவாது எப்படி இந்த ஊழியர்கள் மருத்துவமனைக்கு போவாங்க இந்த டாக்டர்கள் எப்படி போவாங்க செவிலியர்கள் எப்படி போவாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி வந்து மருத்துவமனைக்கு போவாங்க மருத்துவமனைக்கு போனால் முறையான சோதனை ஏற்பாடு கிடையாது கேட்டால் என்னென்னா கிட்டு கிடையாதுங்கிறாங்க ஆக எந்த முன் தயாரிப்பும் நீங்கள் பண்ணிக்கவே இல்லை மாஸ்கை வாங்கி வச்சுக்கல உடைகளை வாங்கி அந்த பாதுகாப்பான உடைகளை வாங்கி வச்சுக்கல இது வந்தால் என்ன செய்யறதுங்கிறதுக்கான கிட்டை வாங்கி வச்சுக்கல இப்போ எல்லாத்தையும் கையிறு நிலையில் விட்டுட்டு நீங்கள் வந்து மக்கள் அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு ஏதோ வேதம் ஓதுற மாதிரி சொல்லுவது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது வேதனையாக இருக்குது எனவே தமிழக அரசையும் பிரதமர் நாட்டினுடைய மத்திய அரசை நான் வற்புறுத்துறது இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து மக்களை நீங்கள் பாதுகாக்கணும்னு சொன்னால் உடனடியாக இதுக்கு மத்திய அரசு சில லட்சம் கோடிகளை உடனடியாக ஒதுக்கி அதுக்கான நிவாரணப் பணிகளை வந்து மேற்கொள்ளணும் மருத்துவர்கள் டாக்டர்கள் செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் காவல்துறையினர் கூட ராத்திரி பகலாக பணியாற்றுறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்குது சும்மா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்கில் பெரிய க இதே நடக்குது என்னென்னா இந்த என் நைன்டின்னு சொல்லக்கூடிய மாஸ்க்கு தான் ரொம்ப பாதுகாப்பான மாஸ்க்குங்கிறாங்க அது இப்போ எங்கேயுமே கிடைக்கல சும்மாஜி துணியை தைச்சி வச்சுக்கிட்டு இதை மாஸ்க்கை போட்டுக்கணும் மூஞ்சி மூஞ்ச கட்டி விட்டுவிட்டு இது வரும்போது அப்படியே கிருமியை கிருமியை அது துணியை கடிச்சி இப்போ மூஞ்சியில் கட்டிக்கிட்டால் துணியை அது ஆகவே எந்த ஏற்பாடும் கிடையாது இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் எனவே இவங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சொல்லுங்கள் டாக்டர்களுக்கு முறையான அந்த பாதுகாப்பு ஆவணங்கள் கருவிகள்லாம் வழங்குங்க நீங்கள் கிருமி நாசினி அடிக்கிறோங்கிறாங்க எந்த ஊரில் கிருமி நாசினி அடிச்சிருக்கிறாங்க சும்மா தொலைக்காட்சியில் கடப்ப படம் காட்டுறதுக்கிற இடத்துல அடிச்சு விட்டு இதுதான் கிருமி நாசினி நான் பார்த்த வரைக்கும் எங்கேயும் மக்கள் வாழக்கூடிய இடங்களில் கிருமி நாசினி அடிச்சு மாதிரி தெரில அரசு போதுமான கவனத்தோடு போதுமான அக்கறையோடு செயல்படவில்லை இவ்வளோ காலம் நீங்கள் செயல்படலைங்கிறது மட்டும் இல்லை இதுக்கு மேலேயாவது நீங்கள் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுங்க அதே மாதிரி உணவுப் பொருட்களை வீடு வீடாக கொண்டு போய் நீங்கள் சீனாவில் என்ன செய்கிறாங்களா மேல் மாடியில் இருக்கிறவங்க கீழ்மாடிக்கு வரக்கூடாது நீங்கள் அங்கேயே இருங்க நாங்கள் வந்து பொருளை கொடுக்குறோங்கிறாங்க இங்கே நீங்கள் ஒரு வீட்டுக்கு அந்த மாதிரி பொருளை கொடுத்துருக்கீங்களா ஒரு வீட்டுக்கு அந்த மாதிரி அந்த பொருளாவது போயிருக்கா ஒன்றும் கிடையாது எல்லாம் வீட்டில் அடைஞ்சு கிடங்கன்னா வீட்டில் அடைஞ்சி கிடந்து என்னமா சாப்பிட்றது என்ன குழந்தை குட்டிக்கு பதில் சொல்கிறது ஒரு லிட்டரு பால் வாங்குனா கூட அதுக்கு என்ன வழி இருக்குது கேரள அரசாங்கம் இருபது கோடி ரூபா ஒதுக்கி இருக்குங்க ஐநூறு கோடி ரூபா ஒதுக்கிருக்காரு நம்ம முதலமைச்சர் இந்த ஐநூறு கோடி ரூபாய் எதுக்கு பற்றும் ஏதாவது நிவாரணத்தை எதை வச்சு கொடுக்க முடியும் எதற்கு அதாவது நீங்களே இதில் வந்து போதுமான அளவுக்கு அக்கறையோடு இல்லை சீரியஸாக இல்லை மக்களை பார்த்து சொல்கிறீங்க நீங்கள் சீரியஸாக இல்லைன்னு சொன்னாக்கா பெரிய வேதனையாக தான் இருக்குது வேடிக்கையாக தான் இருக்குங்கிறத நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் எனவே உடனடியாக தமிழக அரசு இந்த அன்றாட உழைப்பாளிகள் கூ அன்றாட கூலி தொழிலாளர்கள் தின ஆட்டோ ஓட்டுகிறவர்கள் இப்படி தினக்கூலியாக இருக்கிற விவசாய தொழிலாளிகள் மாற்றுத்திறனாளிகள் நிறைமாத கர்ப்பிணிகள் இவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் அதாவது யார் யாருக்கு ரேஷன் கார்டு இருக்குதோ இந்த உணவு வாங்கக்கூடிய ரேஷன் கார்டு யார் யாருக்கு இருக்குதோ அவங்க எல்லாேருக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாங்கிறது இங்கே கொடுக்கணும் அதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் ஹெல்ப் லைனை வைக்கணும் இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய வேதனை என்னென்னா எல்லோரும் தனிமைப்படுத்துங்க தனிமைப்படுத்துங்கிறாங்க பஸ்ஸில் பார்த்தா நூற்றம்பது பேர் பயணம் பண்ணுறாங்க இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் ஏன்னா பஸ்ஸு எண்ணிக்கை குறைச்சிட்டிங்க நான் ஏன்னா பஸ்ஸு எண்ணிக்கை குறைச்சி செலவு மிச்சப்படுத்துறதை பற்றி தான் நீங்கள் கவலைப்படுறீங்களே தவிர ஒரே பஸ்ஸில் நூற்றி ஐம்பது பேரம் போனாக்கா ஒரு ஆளுக்கு குரோனாக இருந்தால் அந்த நூற்றி ஐம்பது பேருக்கு பரவுமா பரவாதா அதே மாதிரி இன்றைக்கி தனியார் மருத்துவமனையில் சோதனை செய்கிறத நீங்கள் இவ்வளோ காலம் தடுத்து வச்சுருக்கீங்க ஏன் தடுத்து வச்சுருக்கீங்க அந்த சோதனையை அனுபவிக்கலாம் நரேந்திர மோடி பெரிய மனுஷாங்கன்னு சொல்கிறார் என்னென்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா கட்டணும் அதுக்கு மேலே வாங்கக்கூடாதுங்கிறார் ஒரு சாதாரண தினக்கூலி தொழிலாளியோ ஒரு மத்தியதர குடும்பத்தில் இருக்கிறவரோ நாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து எனக்கு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாரா நாலாயிரத்தி ஐநூறுபா அவர்கிட்ட வருமானம் இருக்கா அப்போ நீங்கள் வந்து அதெல்லாம் இது பண்ணணும் அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறீங்க நிறுவனங்கள் வந்து விடுப்போடு கூடிய சம்பளத்தை கொடுக்குங்கிறீங்க நான் என்ன கேட்குறேன் பெரிய நிறுவனங்கள் சரி சாதாரண சிறு குறு தொழில்கள் இருக்குது அது ஏற்கனவே அழிஞ்சு போய் கிடக்குது அவங்களே வாங்கின கடனை வட்ட கட்ட முடியல இன்றைக்கி பூரா கதறிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க இந்த கொரோனா வந்த பிறகு அது பெரிய அளவுக்கு அவங்களுடைய வர்த்தகம் பாதிக்குது அவங்கள போய் விடுமுறையோட சம்பளத்தை கொடுன்னா அவங்க எப்படி கொடுக்க முடியும் அப்போ இதெல்லாம் தானே அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கான சம்பளம் எவ்வளோ அரசாங்கம் கொடுக்குதுன்னு சொல்லணும் இது என்ன தனிப்பட்ட முதலாளிகள் பெரிய கார்ப்பரேட் இருக்குன்னா அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை அவங்க ஒரு நாளைக்கு அடிக்கிற ச சம்பாதிக்கிற லாபத்துக்கு இது ஈடாகாது ஆனால் இந்த சிறு குறு தொழிலை பாதுகாக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி மின்சாரம் கட்டணும் அதே மாதிரி வேறுபல அரசுக்கு செலுத்த வேண்டிய வரித்தொகைகள் அதே மாதிரி இப்போ கேரள அரசாங்கம் எஃப்சி பணத்தை கூட அவங்களே கட்டுறாங்க ஆட்டோவுக்கு டூ வீலருக்கு காருக்கு எஃப்சி கட்டுறதுக்காக அதை நாங்கள் கட்டுறோங்கிறாங்க இந்த மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகள் மூலமாகத்தான் அரசு வந்து இதை பாதுகாக்க முடியும் அதை 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 உருவாக்க வேண்டுமென்று நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன் இந்த இது வந்து அந் தேசத்துக்கு விடப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் இதில் அரசாங்கம் மக்களுக்கான கடப்பை கடமைகளை மட்டும் சொல்லிவிட்டு அவங்க பொறுப்பை தட்டி கழிச்சாங்கன்னா அது மிகப்பெரிய தான் உண்டாக்கும் அது மோசமான விளைவுகளை உண்டாக்கும் எவ்வளவு பேருக்கு என்ன வேறு பசியை பற்றி தாங்காமல் நாளைக்கு வெளியில் வர்ற மக்களுக்கு பூரா அந்த நோய் பரவிச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியும் நல்ல வேலை அது இப்போ மூணாவது ஸ்டேஜில் இருக்குங்கிறாங்க ரெண்டாவது ஸ்டேஜில் மூணாவது ஸ்டேஜில் தான் அப்போ இருக்குது மூணாவது ஸ்டேஜுக்கு போகாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம அரசாங்கத்துக்கு இருக்குது ஒருவேளை மூணாவது ஸ்டேஜ் தாண்டி போச்சுன்னா நம்ம கையெறு நிலைக்கு தள்ளப்படுவோம் எவ்வளவு பேர் பாதிப்பாகன்னு சொல்ல முடியாது என்கிற அக்கறையோடு அரசு செயல்பட வேண்டும் என்பதை நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன்